இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்கள் மொபைல்லேயே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு ஆப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நிறைய பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆரோக்கிய சேது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு. ஸோ இது ஒரு சில பேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு சில பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் வந்து அந்த ஆப்பு பயன்படுத்தி நீங்கள் உங்கள் மொபைல்லையே வந்து உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ண முடியும். இப்போ அதை வச்சு தான் வந்து எப்படி வந்து நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஆப். ஸோ இந்த ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடய ஹோம் பேஜ் டிஸ்பிளே வந்து இப்படித்தான் வரும். ஸோ அந்த ஹோம் பேஜ் டிஸ்பிளே லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. நீங்கள் இந்த ஆப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே வந்து என்ன லாங்குவேஜில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை உள்ளே போய்ட்டு நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, என்னென்ன யூசேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு விதமான ஸ்லைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாலு ஸ்லைட்லேயும் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைட்ஸ் வரும். ஸோ இந்த நாலு ஸ்லைட்ஸையுமே வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு பதிவு செய்யலாம், பதிவு செய்யவும் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விதிமுறைகள் வந்து இதுக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த கொரோனா வைரஸ்க்காக அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன தகவல்கள் வந்து நாங்கள் உங்ககிட்டருந்து வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷனை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அலோ கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அலோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் கேட்குறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை வேறு யாராவது கொரோனா பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அந்த தகவல்களும் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்கள் கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ லொக்கேஷன் ஆக்சஸும் வந்து அலோவ் பண்ணிடுங்க, அதே போல் ப்ளூடூத் ஆக்சஸும் வந்து அலோவ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அலோவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், அது ஏன் தேவை அப்படின்னு சொல்லி வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணினீங்கன்னா அது எதுக்காக வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணனீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி ரிசீவ் ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்களோட ஆல்டர்னேட்டிவ் நம்பர் ஏதாவது கொடுத்து நீங்கள் ஓடிபி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிவிட்டு சிக்ஸ் டிஜிட் கோட் ஒன்று வரும், அதை நீங்கள் என்ட்ரி பண்ணி ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கும், சொந்த விவரங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் பாலினம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி என்னங்கிறத செலக்ட் பண்ணணும், நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முழு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது, அதையும் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களோட ஏஜ் வந்து கேட்குது, அதையும் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் வந்து கேட்குது. ஸோ இந்த கேட்டகரியில் எந்த கேட்டகரி நீங்கள் இருக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இல்லைன்னா கீழே வந்து லாஸ்ட்டாக மேலே எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது க்வெஸ்சன் வந்து கேட்குது, கடந்த 30 நாட்களில் நாடுகள் வெளியே பயணம் செய்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் ஏதாவது நாட்டில் வந்து 30 நாட்களுக்கு வர நீங்கள் பயணம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அது எந்த நாடு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ட்ராகன் ட்ராப்பில் இருக்கும், அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னா நன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் நேரத்தில் தன்னார்வ தொண்டு செய்ய தயாரா அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் வாலண்டியர்ஸாக போக விருப்பம் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அதுக்கான க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிப்பை உறுதிப்படுத்தவும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குது, சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 வினாடி சுயமதிப்பீடு சோதனை எடுக்க வேண்டும் சொல்லி கேட்குது. ஸோ வந்து 20 மினிட்ஸ் வந்து அவங்க கேட்குற க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணனீங்க அப்படின்னா
உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அதை வச்சு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், உள்ளே போயிட்டு மறுபடியும் நம்ம செக் பண்ண முடியும். பின்னர் அப்படிங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுவேன். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து தொற்றுக்கான குறைந்தது ஆபத்து அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு டேட்டஸ் க்ரீன் கலர் ஸ்டேட்டஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த வழிமுறைகளை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, இதை பற்றி உங்களுக்கு தகவல்கள் என்னென்ன தெரியணும் அப்படிங்கிறதும், இதுக்கு சம்மந்தமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும், செல்ஃப் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு சில கேள்விகள் கேட்கும், அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். ஸோ உங்களோட பாலினம் என்ன அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்குது, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒன்ஸ் அதுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்வரும் நாட்டில் நீங்கள் எப்போதாவது பெற்றிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு இந்த நோய் ஏதாவது இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கடந்த 14 நாட்களில் நீங்கள் சர்வதேச அளவில் எங்கும் பயணம் செய்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் கொரோனா பாதிக்கப்பட்டவங்களை வந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, அவ்வளோ வந்து சுகாதார பணியாளர்களாக வந்து ஆய்வு செய்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா மேலே எதுவும் இல்லை அப்படிங்கிற சொல்லி கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சு ஸோ உங்களுக்கு வந்து கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா இதை நான் கொடுத்த க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு நோய் தொற்றின் ஆபத்து குறைவானது, நோவல் கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்புகளை தவிர்க்க தங்கள் குடும்ப நலனிற்காகவும் தங்கள் இல்லத்திலேயே இருக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ தொற்று அறிகுறி தெரிந்தாலோ அல்லது வந்து தொற்று உறுதி செய்யப்பட்ட நோயாளியை தொடர்பு வைக்கப்பட்டாலும் கண்டிப்பாக சுய மதிப்பீடு சோதனை மறுபதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ என்னென்னா இப்போ வந்து எனக்கு வந்து எந்த நோயும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் யாரையாவது வந்து பார்த்தீங்க பேசுனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா அதை நீங்கள் மறுபடியும் வந்து செல்ஃப் ஆக்சஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு பேட்டரி வந்து லோ ஆகுது அப்படின்னா நீங்கள் ப்ளூடூத் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, வேணுங்கிறப்ப மட்டும் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே வரும், யூஆர் சேஃப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லேயுமே வரும். உங்களுக்கு லாங்குவேஜ் வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கேர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. யாராவது டொனேட் பண்ண விருப்பப்படுறீங்க வாலண்டியர்ஸ் அப்படின்னா ஸோ டொனேட் யூசிங் யூபிஐ அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணலாம் இந்த கொரோனா வைரஸ் தடுப்புக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு 4 டேப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன டேப்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டேப். ஸோ அது வந்து நீங்கள் நார்மலாக வந்து என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஆக்சிஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க கேட்குற க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையாங்கிறத வந்து கன்க்ளூஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்த டேப் வந்து கோவிட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து ஸ்டேட் வைஸாக வந்து என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 4th ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இ-பாஸ். ஸோ அது வந்து இன்னும் லான்ச் பண்ணலை, மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப லான்ச் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. பண்ணியிருந்தாங்கன்னா அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது திருமண நிகழ்வுகளுக்கோ அல்லது வந்து டெத் இஷ்யூக்கோ அல்லது வந்து நீங்கள் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிக்கோ போகிறீங்க அப்படின்னா ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாஸ் ஒன்று வாங்கிட்டு நீங்கள் வந்து போக முடியும். பாஸ் இல்லாமல் போனீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதை லான்ச் பண்ணலை, இந்த வீடியோ மேக்கிங் பண்ணுறப்ப லான்ச் பண்ணலை. மேபி உங்களுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாஸ் வாங்கிட்டு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போக முடியும். ஸோ இந்த ஆப்பை பயன்படுத்தி மட்டுமே வந்து நீங்கள் அவங்க கேட்குற க்வெஸ்சனை வச்சு அவங்க ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அறிகுறிகள் இருந்ததுன்னு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்களும் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படி வீடியோ ஷேர் பண்ண முடியலினாலும் அட்லீஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சஜஷனாவது பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ மேலும் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் புதுசாக ஏதாவது வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து மெயில் மூலமாகவே வந்துடும். ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.